அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பிஓ எக்ஸாம் 2023 கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வு 10ஆம் வகுப்பு தரம் முக்கிய வினா விடைகள் நம்ம பார்க்கலாம். தவறான இணையை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. தமர் அப்படின்னா பகைவர், அதுதான் தவறு. ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க, அந்த பத்தியிலிருந்து நம்ம படித்து பார்த்து அதில் கேட்டிருக்கக்கூடிய 5 வினாக்களுக்கு விடையளிக்க சொல்லியிருக்காங்க. மக்கள் வாழ்வில் பிறந்தது முதலாக நடத்தப்படும் நிகழ்வுகளில் தனி இடம் பெறுவது எது அப்படின்னா விழா. விழாக்கள் எவற்றின் வெளிப்பாடாக உள்ளது? பண்பாடு. இந்திர விழா என் நகரோடு தொடர்புடையது? புகார். இந்திர விழாவின் போது தெருக்களில் பரப்பப்பட்டது யாது? புது மணல். எத்தனை நாட்கள் இந்திர விழா நடைபெற்றன? 28 நாட்கள். சொல்லும் பொருளும் பொறுத்துக. கனகச்சுனை அப்படின்னா பொன்வண்ண நீர்நிலை. மத வேழங்கள் அப்படின்னா மத யானைகள். முரளும் அப்படின்னா முழங்கும். பழவை அப்படின்னா முதிர்ந்த மூங்கில். 1 கூட்டல் இடம் ஓரிடம். சரியான எண்ணடையை வந்து பார்த்திங்கன்னா 1 கூட்டல் இடம் ஓரிடம். சரியான எண்ணடையை தேர்வு செய்க. ஒரு பகல், நல்லா பாருங்கள், ஒரு பகல்னு வரணும். இது அடிக்கடி எல்லா முறையும் கேட்குறாங்க, ஒரு பகல். கீழ்கண்டவற்றை கலவை சொற்றொடராக மாற்றுக. அழைப்பு மணி ஒலித்தது, கயல் கதவை திறந்தால். அழைப்பு மணி ஒலித்ததால், கயல் கதவை திறந்தால். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் நுனியில் சுருங்கிய காய் எது? சூம்பல். சரியான தமிழ்ச்சொல் கண்டறிய. ஆன்சியன் லிட்ரேச்சர் அப்படின்னா பண்டைய இலக்கியம். ஆன்சியன் லிட்ரேச்சர்னா பண்டைய இலக்கியம். கலைச்சொற்களை பொறுத்துக. பிலோசபர் அப்படின்னா மெய்யியலாளர். பிலோசபர் அப்படின்னா மெய்யியலாளர். பிலீஃப் அப்படின்னா நம்பிக்கை. இந்த ரெனெசன்ஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி. ரீவிவாலிசம் அப்படின்னா மீட்டுருவாக்கம். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல் நேர்விடை. குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக. கனகம் அப்படின்னா பொன். கானகம் அப்படின்னா காடு. அழகு இரு பொருள் தருக. அழகுக்கு வந்து பார்த்திங்கன்னா வனப்பு அணி. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். திங்கள் அப்படின்னா சந்திரன் மாதம். இரு பொருள் சுட்டுக. பார் அப்படின்னா பார்த்தல் உலகம். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. நன்மைன்னு கொடுத்துருக்காங்க. மரத்தை வளர்ப்பது நன்மை பயக்கும். சரியான வினாச்சொல் அமைந்த வாக்கியத்தை சுட்டுக. தமிழகத்தின் முதலமைச்சர் யார்? தொடரை படித்து ஏற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதணும். பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றாள். பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றாள்? சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. இது எப்படி நடந்தது? உறங்கினால் வினைமுற்றுக்குரிய வேறு சொல்லை கண்டறிக. உறங்கு. உறங்கினால் அப்படிங்கிறது உரன் சொல்லக்கூடாது, அது வந்து வார்த்தை வராது. உறங்கினால் அப்படிங்கிறது உறங்கு. எந்த எழுத்து வழக்கில் அமைந்துள்ள வாக்கியங்களை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. நானும் அவனும் உள்ளே சென்றோம், இது வந்து சரி. எனக்கு மிதிவண்டின்னா ரொம்ப ஆசை, அது தவறு. மிதிவண்டியில் அவ்வளோ தூரம் போகலாம், அதுவும் தவறு. ஏன் முடியாது, அதுவும் ரைட்டு. 1-4 சரி. எது தவறான நிறுத்தற்குறியீட்டை தொடர்ந்து கேட்டு. தப்புன்னு கேட்டிருக்காங்க, நல்லா பாருங்கள். எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. கார் மேகம் கடுமையாக உழைத்தார். அங்கே ஃபுல் ஸ்டாப் வரணும். அதனால் வாழ்வில் உயர்ந்தார். அந்த கமாலாம் வராது.
நிறுத்தற் குறிகளை அறிதல் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. இரட்டை மேற்கோள் குறி, உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி ஐயா. ஆன்சர், இணையான தமிழ்ச்சொல் தருக. விடை, ஆன்சர்னா விடைன்னு அர்த்தம். சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. குசினி அப்படின்னா சமையலறை, குசினி அப்படின்னா சமையலறை. ஸ்மார்ட் கார்டு, இணையான தமிழ்ச்சொல் வந்து திறன் அட்டை. ஸ்மார்ட் கார்டு அப்படின்னா திறன் அட்டை. ஒருவர் கேட்கும் கேள்விக்கு மறுத்து கூறும் விடை வந்து மறைவிடை. அனைவருக்கும் நன்றி.